அம்பாள் வந்து வேதாந்தத்தை சங்கேதமாக சொல்லி கொடுத்தாங்கிறதாக எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது உமாம் ஹைமவதீம் சா ஈஸ்வரேன நித்தியம் சந்நிஹிதா அப்படின்னு உபனிஷத்தை சொல்ற அந்த ஜெய்சோம் அப்படிங்கிற அபிப்பிராயம் அதிகமா வந்தப்புறம் தேவதைகளுக்கு அம்பாள் வந்து ஒரு பரீட்சை வச்சதாகவும், அது அக்னி ரூபத்துல வந்து யாரோ பார்த்தா திடீர்னு ஒரு திவ்ய தேஜஸ்ஸா போய் அக்னி வந்து பார்த்தார், அப்புறம் வாயு வந்து பார்த்தார், அப்புறம் இந்திரன் வந்து பார்த்தா நீங்க யாருன்னு கேட்டாருக்குமே தத்யக்ஷமிதி வந்து வைஸ்வானரகா எல்லாத்தையும் எரிச்சிருவேன்னாரு, ஒரு கும்ப போட்டா எரிக்க முடியல, மலையே நான் பெயர்த்துருவேன்னாரு, இந்த இதை வந்து புள்ள பெயர்த்து காமிங்கோ பறக்க வச்சு காமிங்கோ. அதே மாதிரி இந்திரன் வந்த உடனே அவ அந்த சக்தி அந்தர்தானமானதாகவும் ஆகாசத்திலிருந்து ஹைமவதியாக அம்பாள் தரிசனம் கொடுத்ததாகவும் ஞானப்பிரசூன அம்பாளாக அந்த அம்பாள் இருக்கிறதாகவும், ஆக இந்த வேதாந்த தத்துவத்தை போதிக்கக்கூடிய முக்திதா முக்தி ரூபிணி மித்யா ஜெகத் அதிஷ்டானா முக்திதா முக்தி ரூபிணி பாக்யாப்தி சந்திரிகா பக்த சித்தகேகி கனா கனா ரோக பர்வத தம்போலிகி மிருத்யுதாரு குடாரிகா அப்படிங்கிற இந்த முக்திதாவாக இருக்கக்கூடிய அம்பாள். ஆக இந்த பகவத்கீதா தத்துவத்தை சொன்னா அந்த பகவத்கீதையில சொல்லி இருக்கக்கூடிய தத்துவத்துக்கான பலன்கள் எங்கிருந்து கிடைக்கும்? அம்பாளுடைய உபாசனையின் மூலமாக. ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.